இந்த ரெண்டு அற்புதமான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்று முதல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏறு முகமே இறங்கும் முகம் கிடையாது கடவுள் என்ன விருப்பப்படுறாரு உங்கள் பிரார்த்தனை பற்றி அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் வைக்கணும் அது எது சிறப்பு அப்படின்றதையும் இதை சொல்லியிருக்கோம் ஆனால் மனிதர்கள் பல பேர் எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வைக்கிறாங்கன்னா எது எதெல்லாம் ஃபீலியர் ஆகுதோ அதை தான் பிரார்த்தனையாக வைக்கிறாங்க ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இந்த பதிவில் இருக்கு இதை இந்த நாள் இந்த நொடியில் இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சாயப்பா இன்றே ஏற்படுத்துவார் என் உயிரின் உயிரானவர்களே எதிர்பார்ப்பு இல்லாமல் பயம் இல்லாமல் இருந்தாலே இந்த வாழ்க்கைய நாம ஆளலாம் கடவுளோட துணை உங்களுக்கு பரிபூரணமா இருக்குது அதை நம்புங்க நீங்க செஞ்ச பாவங்கள் குறைஞ்சிருக்கு உங்களுக்குள்ள ஒரு புனிதத்தன்மை நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் மறுபடியும் வாழ்க்கையில் மோசமான விஷயத்தை நினைக்கவோ செய்யவோ மாட்டோம் இது பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இதை எதை வச்சு சொல்கிறேன்னா உங்களை வச்சோ இல்லை மற்றதை வச்சோ சொல்லலை சாயப்பாவோட வருகை உங்ககிட்ட இருக்குதுன்னும் போது அவர் தேவையில்லாத கலைகளை பிடுங்கி தூர போட்டு நல்லதுக்கு மட்டுமே அவர் உயிர் கொடுப்பார் ஸோ இதுக்கு நல்லதுக்கு மட்டுமே உயிர் கொடுப்பார் அப்போ நல்லதுக்கு என்ன உயிர் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தன்மையை இன்னமும் அதிகரித்து கொண்டே இருப்பார் ஸோ பாவத்தை குறைப்பதற்கு உண்டான வழிகளையும் அவர் செய்வார் எல்லாமே அவருடைய பார்வையில்தான் அவருடைய கட்டளையின் படி தான் இங்கே அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று கூட பெண்டிங் கிடையாது எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படி நமது விருப்பத்தின் படியில் அவருடைய விருப்பத்தின்படி என்ன ஒரு படி மேலே போகணுன்னா பிரார்த்தனை செய்யும் போது கூட அவருடைய விருப்பத்தின்படி உனது விருப்பத்தின்படி எனது வாழ்க்கையை மாற்று இதை அவங்களால் கேட்க முடியுமா நீ என்ன விரும்புகிறியோ அதை எனக்கு கொடு நான் விரும்புகிறத நீ கொடுக்காத உனக்கு என்ன எனக்கு செய்யணுமோ எது எனக்கு தேவையோ எது எனக்கு நல்லதோ அதை நீ செய் உண்மையிலே சொல்லவா இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை நான் பலமுறை ஆடியோவில் சொல்லியும் இருக்கேன் பட் அதையும் மீறி நமக்கு பிரார்த்தனைகள் தேவைப்படுது அது மனசில் நமக்கு சில பிரச்சனைகளும் பயத்தன் அடிப்படையில் ஏற்படுத்தினதால அப்போ நான் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் எந்த பயமும் இந்த ரெண்டுமே இல்லைனாவே நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு யாருமே இனிமேல் பூச்சாண்டி காட்ட முடியாதுன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து எதாவது பேசுகிறேன்னா நான் ஒன்று விட்டுட்டு போயிடுவேன் நான் உடனே நினைப்போம் நீங்கள் எல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பயம் ஸோ இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க பூச்சாண்டி காட்டுறது காட்டுறதாவே இருக்கட்டும் அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இல்லை அப்படின்றத நீங்க உறுதியாக நம்புங்க ஸோ துணிந்தவனுக்கு தான் இந்த உலகம் கோழைங்களுக்கு இந்த உலகமே இல்லை நம்ம அத்தனை பேரும் பயத்தால அடிமைப்பட்டு இருக்கோம்னா அத்தனை பேரும் கோழைகள் தான் பயம் கண்டிப்பாக ஒரு ஒரு மனுஷனுக்கும் தேவை எப்போ பாவம் செய்யும்போது பயம் வேணும் கெடுதல் செய்யும்போது பயம் வேணும் அடுத்தவனை ஏமாற்றும் போது பயம் வேணும் நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது பயம் வேணும் அந்த பயம் அவசியம் அது இருந்தால் தான் மனுஷன் ஒழுக்கத்தோடு வாழ முடியும் ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம பயப்படுற ஒரு விஷயம் இருக்கே அது நமக்கு தேவையில்லாதது நீங்கள் நீதிக்கு பயப்படுங்க நியாயத்துக்கு பயப்படுங்க இதெல்லாம் செஞ்சால் நீதி எனக்கு கிடைக்காது நியாயம் கிடைக்காது அதனால் செய்யறது நான் புனிதமான விஷயத்தை மட்டும்தான் செய்வேன் எந்த விதமான சாக்கடையிலையும் நான் உழமாட்டேன் ஏன்னா நான் விட வேண்டிய இடம் கங்கை நீர் ஒரு புனிதமான நீரில் தான் நான் தளம் முழுக்கணும் சாக்கடையில் தலைமுழுகக்கூடாது இதெல்லாம் அடிப்படையான பிரின்சிபல்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை பொறுக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையை சீராக்கும் வளர்க்கும் இங்கே பாருங்க வாழ்க்கையில் பெருசாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் சில விஷயத்தை முழு முயற்சியோட மனதார சரி செஞ்சாவே வாழ்க்கை சீராயிடும் என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு என் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்துறதுன்னு தெரியல எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு இது எத்தனை வருஷமாக நடக்குது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மனநிலை அப்படின்னு கேட்டால் பத்து வருஷமாக எனக்கு இப்படி தான் இருக்குது அப்போ பத்து வருஷமாக அவங்க எந்த விதமான வா வழிமுறைகளையும் அவங்க சீர்பண்ணவே இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த மனநிலையும் அதே மனநிலையில் எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியுது இதை நினச்சி நம்ம ஆச்சரியப்படணும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது வயசில் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது நாற்பதுலேயும் பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்போது சில விஷயங்கள் மாறுது சில விஷயங்கள் அப்படியே நிற்கிது அதுவே ஒரு பெரிய ஆச்சரியந்தான் அப்போ பத்து வருஷமாக அதே மனநிலையில் இருக்கிறதுன்றது எதில் தெரியுமா இருக்கும் எதில் நம்ம பயந்தோமோ அதில் மட்டுந்தான் அந்த பத்து வருஷமாக அதே பயம் அப்படியே இருக்குது ஸோ அந்த பயத்தை கலைக்க நீங்கள் முயற்சி பண்ணலை தைரியத்தை வளர்க்க நீங்கள் முயற்சி பண்ணலை இன்னும் சொல்லணும்னா உங்கள் பார்வை நம்பிக்கையின் மேலே வைக்கலை இது எல்லாமே தான் அதுக்கு காரணமா அமைந்தது இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் சீர்படுத்தணும் இங்க சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு செடி வ வளர்க்கிறோம் அப்படின்னா அது கூடவே தேவையில்லாததெல்லாம் முளைக்கும் அப்போ அந்த செடிக்கு ஊற்றக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும் உரமாக இருக்கட்டும் அது இந்த செடிக்கும் போகும் அதுக்கும் போகும் இது கம்மியா நம்ம வைக்கிற செடி கம்மியா வளரும் ஆனா தேவையில்லாத செடி நல்லா போதற மாதிரி வளரும் கவனிச்சிருக்கீங்களா அப்போ நீங்க விதை போட்டது செடி வச்சது செடி மட்டும் தான் அப்ப தேவையில்லாதத புடுங்கி போட்டுட்டா தேவையானது ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆகும் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களை நிறுத்திட்டா தேவையான பழக்கங்கள் நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல வந்து நிற்கும் அதை நாம் மருந்து மருந்து போகிறோம் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா மனுஷனுக்குமே உண்டான தீர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம தேடி வெளியில போறோம் இதை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இதை வந்து மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் என்ன இருக்கு அப்படி அப்படின்னு நம்ம எங்க எங்கேயோ தேடுறோம் எங்கேயுமே கிடைக்காது இது எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா கேள்விக்குரிய பதில்கள் நீங்கள் எல் எல்லா பதிலையும் இந்த கேள்விக்கு எழுத முடியாது இந்த கேள்விக்கு என்ன பதிலாக அந்த பதிலை எழுதினா தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும் ஓகேவா அப்போ இந்த கேள்விக்குன்னான பதில்களை நீங்கள் எழுதலை அப்போது வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் இன்னமும் தெரிஞ்சுக்கலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை தெரியல நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தேவைன்னு ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே தேவையா இல்லை இப்போது ஜஸ்ட்டு இப்போது மட்டும் தேவையா அதாவது எனக்கு பசி எடுக்குதுன்னா எனக்கு இப்போ மட்டும் பசியை தீர்த்தா போதுமா இல்லை எப்பயுமே கூடாதா ஆனால் நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம் இப்போ மட்டும் பசியை தீர்த்தா போதும் சரி ஓகே அடுத்த வேலைக்கு நீ என்ன பண்ணுவேன் அதுக்கு பதில் இல்லை அப்போ உங்களோட தேவை இது கிடையாது இப்போ மட்டும் தீர்க்கறது உங்கள் வேலை கிடையாது எப்பயுமே இந்த பசி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் தானியங்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் அப்போ தானியங்களை நிறைகிற அளவுக்கு நம்ம பொருள் ஈட்டணும் ஸோ இதுதான் வந்து பர்மனெண்டான விஷயமே தவிர டெம்பரவரி விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டு பயன்படாது அது ஒரு நாளில் ஒரு நாள் போயிட்டே தான் இருக்கும் அப்போ நம்மளோட பிரார்த்தனையும் டெம்ப்ரவரியை பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்குறோம் எது தேவைன்னு நமக்கே தெரியாமல் கேட்டுட்ருக்கோம் இதுதான் எனக்கு தேவை இல்லை இது தேவை இல்லை இதை கொடுத்தாலும் உனக்கு பிரச்சனை தான் இப்போ உங்களால் என்ன ஆர்கியூ பண்ண முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க இதை கொடுத்தா உனக்கு இன்னும் பிரச்சனை இது இல்லாமலே இவ்வளோ பிரச்சனையாக வருது இதை கொடுத்தா இன்னமும் பிரச்சனையை நான் அனுபவிப்பேன் அதுக்கு என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பதில் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க இல்லை அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனை தீரணும் நீங்கள் விடாப்படியா இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் அது பயன் தராது எனக்கு இதுதான் வேணும்னு ஒத்த கால நிற்கிறீங்கன்னா உங்க ஃபோக்கஸ்ட் எல்லாமே அது தான் இருக்கு அப்போ வேற எதுலையுமே உங்களால கவனம் வைக்க முடியல இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களை டம்ப் பண்ணுது உங்களை ஒரு வழி பண்ணுது தான் பத்து வருஷமாக இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது மனநிலையும் சீராக இல்லை ஏன்னா இது எப்போ முடியுதோ அப்பதான் நான் அடுத்ததை பத்தி யோசிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுறதால நீங்க முடிவு பண்றதால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்ப கடவுள்கிட்ட என்ன மாதிரி கேட்கணும் பிரார்த்தனைகள் உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது ஆனா அந்த அளவுக்கு உங்க உடம்பு உங்க மனசு மெச்சூர்டா இருக்கணும் ஏன் உடம்பை பற்றி சொல்கிறேன்னா உடம்புல ஆரோக்கியம் இருந்தாலும் தான் இதை வந்து செட் பண்ணவே முடியும் அப்போ ஆரோக்கியத்தையும் நம்ம சரி பண்ணணும் மனதோட ஆரோக்கியத்தையும் சரி பண்ணணும் ரெண்டு ஆரோக்கியமும் இங்கே மிக மிக முக்கியம் அதனால் உடனே தயார் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் புரிஞ்சுக்கோங்க அதை பற்றி திங்க் பண்ணுங்க படிப்படி படிப்படியாக அதற்கு உண்டான வழிகள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் முயற்சி பண்ணுங்க சாதிச்சிடுங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வருவதற்கு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அதே போல் அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இந்த மனநிலையை சரி பண்ணுவதற்காக தான் இத்தனை பதிவுகள் உங்கள் கண்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது சாயப்பாவினால் அப்போ இது மாதிரியான எதிர்பார்ப்புகளும் பயங்களும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய எந்த பிரார்த்தனையுமே சிறப்பாகவே இருக்காது தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா சில விஷயங்களை சொல்லும்போது அது கசப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்போ எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஒன்று வந்துச்சுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியும் ஆனால் எது வந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மனப்பக்குவம் இல்லாதவர்களா நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில தோல்விக்கு மேலே தோல்வியிலும் அடிக்கு மேலே அடியும் தான் விடும் அப்ப தோல்விகளே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்றவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி வரும் வெற்றி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வியும் வரும் அப்போ எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எங்கே போச்சு அப்போ அது இருந்துடுச்சுன்னா நீங்கள் எதுக்கும் பதட்டப்படவே மாட்டீங்க ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தானே வரும் இதை யாராலையும் மாற்ற முடியுமா உங்களால் மாற்ற முடியுமா என்னால மாற்ற முடியுமா எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கட்டும் இல்லை எப்பேற்பட்ட அசுர சக்தி படைத்தவனாக கூட இருக்கட்டும் வெற்றியும் தோல்வியும் மாறி 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 தான் வரும் அதை வந்தால் ஏற்றுக்கிறது தான் வெற்றி அதை வந்தால் ஏற்றுக்க மாட்டேன்றது தான் தோல்வி நீங்கள் வெற்றியோ தோல்வியோ உங்கள் வாழ்க்கையில் ஏ உங்களை எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா எதை பார்த்து நீங்கள் ஆனந்தம் அடைகிறீங்களோ எதை பார்த்து பயப்படுறீங்களோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நீங்கள் ஏற்றுக்கவே முடியாது ஸோ எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற இடத்துல பிடிவாதம் பிடிக்கிறவங்களுக்கு தான் தோல்விகள் வந்து வந்து குவியுது ஒரு உதாரணத்துக்கு சொல்ற நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் போட்டு போகணும் இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்றீங்களோ அன்னைக்கே நீங்கள் உங்களை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் அது ஆனால் எது வந்தாலும் எனக்கு ஒரு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உண்மையிலே சொல்கிற அப்போ தான் ஒரு ஆனந்த நிலையை அது எட்டும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸை உங்களுக்குள்ள ஒரு லாவை நீங்கள் வச்சுக்கிறீங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நான் சிரிப்பேன் இதை தான் நான் கேட்பேன் நான் கேட்டதை தான் கடவுள் கொடுக்கணும் இது எந்த வகையில் நியாயம் இது நமக்கு நாம செய்யக்கூடிய அநியாயம் இது நியாயமே கிடையாது நமக்கு நாமளே இது இந்த மாதிரியான அநியாயத்தை தான் நம்ம வாரி வாரி நம்ம மேலே கொட்டிக்கிறோம் ஆனால் இதை எல்லாத்தையும் பக்குவமாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு தனியாக நின்று யோசிச்சு பாருங்க நான் என்ன வேண்டுனே எனக்கு என்ன கிடைச்சது நான் வேண்டாததை ஏன் எனக்கு கிடைச்சிது வேண்டினதை ஏன் எனக்கு கிடைக்கலன்னா எதிர்பார்ப்போட பயத்தோடு இருக்கும்போது நீங்கள் உங்களையும் அறியாமல் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்காகவே சில பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட கேட்குறீங்க அதனால தான் கடவுள் அதை கொடுக்கலை கடவுள் கொடுக்கலைன்னா அவர் கொடுக்க விரும்பலைன்னு அர்த்தம் கொடுக்க முடியாமல் இல்லை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்பலைன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற ஒரு ஒரு பையன் இருக்கா அந்த பையன் கேட்குறான் நான் ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும் எனக்கு வந்து வாங்கி கொடுங்க நான் கற்றுப்பேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி என்ன வாங்கி கொடுப்போம் ஆனால் அந்த வண்டியை ஓட்டாத சமயம் வரும்போது ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை வாங்கி கொடுத்த உடனே ஓகே நீ ஓட்டு நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்கு எந்த வயசில் அந்த பைக்கு ஓட்டணும் எப்படி ஓட்டணும் அந்த பைக்கு ஓட்டுற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கானா இதை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா ஸோ ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குதுன்னா தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை யோசிச்சுப்பானுங்க அது நம்ம சொல்லவே கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன் என் குழந்தைக்கே நான் இதெல்லாம் ஏன் செய்யலைன்னா இதை செஞ்சால் அவன் சரி சரியாக இருக்காது அந்த சரியாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஆயிரம் இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகும் பிரச்சனையாகும் பையன் வந்து எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசில் ஓடும் ஆக மொத்தம் ஒரு ஒரு தப்பு இப்போ வாங்கி கொடுத்தா அது தப்புன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறதால நம்ம வாங்கி கொடுக்கவே மாட்டோம் இப்போ எப்போ வாங்கி கொடுப்போம் காலேஜ் படிக்கும்போது அது பையன் ரொம்ப அழுத டார்ச்சர் பண்ணான்னா அவன் கேட்கலன்னா வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன்னால் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றது ஹை ஸ்பீட் பைக் அப்போது அவன் இல்லை தம்பி நீ செவன்த் படிக்கும் போது அழுத இப்போ நீ வந்து காலேஜ் சேர்ந்துட்ட உனக்கு வயசும் வந்துடுச்சு இப்போ நீ லைசன்ஸ் எடுக்கலாம் நீ வந்து அதனால நான் உனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி கொடுக்குறேன்னு எந்த அப்பனும் எந்த அம்மாவும் சொல்லவே மாட்டாங்க ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு ஏறோம் ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்காக சொல்லுவாங்க மீதி இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க சரி அவனே வேண்டான்னு சொல்லி அவன் 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 திங்க் பண்ணவே இல்லை அவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அதனால் அப்போது ஏன் அப்படின்னா தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்க அனுபவம் அப்படிப்பட்டது ஸோ கடவுளுடைய அனுபவமும் அப்படி செய் பட்டது ஏன்னா அவருக்கு நமக்கு இதை கொடுத்தா இது சரியாகுமா நீ சரியாக வச்சுப்பியா வச்சுக்க மாட்டியா அப்படின்ற எல்லா விஷயமும் அவருக்கு நன்றாகவே தெரியும் அந்த அடிப்படையில் தான் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றத எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியுது இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது நம்மளுடைய வேண்டுதலை வச்சு எதுவுமே தீர்மானிக்கப்படலை தயவு செய்து அந்த மாதிரியான விஷயத்தை மறந்துடுங்க எல்லாமே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் கம்ப்ளீட் சரணாகதினா என்ன கிருஷ்ண பரமாத்மன்னா சொல்லியிருக்காரு என்னையே சரணாகதி அடை யாராவது கேட்குறோமா நம்ம எங்கேயாவது கடவுள் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கோமா சரணாகதி அடைகிறவங்களோட அந்த முகம் அவங்க மனசு அவங்க பேச்சு எல்லாமே ரொம்ப வித்தியாசப்பட்டு இருக்கும் அது யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிட முடியாது ஒரு வா ஒரு வார்த்தையில் சொல்கிறது ஈஸி ஆனால் அதனுடைய பொருள் அதனுடைய தாக்கம் அதனுடைய வாழ்வியல் முறை இது எல்லாமே இருக்கு பாருங்கள் அது எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனது அது ஒரு கடும் பயிற்சி எதை வந்தாலும் ஏத்துக்கோ இது அவ்வளவு விஷயந்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதற்கு முயற்சிகளாவது நம்ம எடுக்கலாம் இல்லை எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன எடுப்போது எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடும் முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி பண்ண பண்ணுதான் ஒரு ஒரு முயற்சியில சின்ன சின்ன வெற்றிகள் வரும்போது உங்களுக்கு அபார நம்பிக்கையை அது கொடுக்கும் ஸோ இதுக்கு முதல் அடிப்படையாக இருக்கிறது பயம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் இது எல்கேஜி பாடம் மாதிரி இந்த எல்கேஜி படத்தை ஈஸியாக படிச்சிடலாம் பயம் இருக்கக்கூடாது என்ன பயம் ஆமாம் என்ன ஆகிடப்போகுது மீறி போட நம்ம உயிர் போகும் அவ்வளோதானே அதிகபட்சமாக அதானே போகும் போனால் போயிட்டு போகுது இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பயம் போய்டும் உங்கள் பயம் எங்கன்னா லாஸ்ட் என்னது எக்ஸ்ட்ரீம் என்னது இந்த உயிர் இருக்கிறதால தான் இந்த பயம் என்ன இந்த இதை நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு எதாவது ஆகிடுச்சின்னா என்ன போகுது உயிர் போய்ட்டு போதா போனால் போயிட்டு போதும் ஆறுலிமிஷம் அறுபது நிமிஷம் ஆகு பிறந்த உடனேயும் குழந்தைங்க இறக்குறாங்க நூறு வயசுலேயும் இறக்குறாங்க ஸோ ஜீரோலேயும் இருக்குது நூறுலேயும் இருக்குது ரைட் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கற்றுக்கணுன்ற பயம் இல்லாமல் வாழ பழகுங்கள் அப்போ நம்ம பயப்படுற மாதிரியான எந்த விஷயத்தை செய்கிறன்றதை பாருங்க அதை நிறுத்துங்க அதை அறவே நிறுத்துங்க இதுதான் நம்ம அன்பை சாயில நாம் செய்ய வேண்டிய முதல் படி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்து நீங்கள் நிறைய பாடத்தை எக்கச்சக்கமாக படிக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையானது அதே மாதிரி அற்புதம் வாய்ந்தது அழகானது மிக 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 அனுபவ பாடமாக உங்கள் வாழ்க்கை மாறும் ஸோ தோல்விகள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி ஆக்கிடாது ஸோ வெற்றிகளும் ஒரு மனுஷனுக்கு ஆபத்தானே கொடுக்கும் அது புரியுதுமா அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு உக்காந்துட்டாங்கன்னா அந்த வெற்றியை அவன் தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும் அந்த வெற்றி வந்து இன்னைக்கு இன்னும் அதாவது வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ எங்கேயுமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை அதே போல் தான் வெற்றின்றது இன்னைக்கு நம்மக்கிட்ட வரும் நாளைக்கு எதிரில் போகும் நாளைக்கு நம்ம எதிரின்னு யாராவது ஒருத்தர் நினைக்கிறோமோ அவங்க கிட்டே அவங்க கிட்ட நம்மக்கிட்ட வரும் ஸோ நாம் இந்த வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி உட்காரவே கூடாது தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி அங்கேயும் உட்காரக்கூடாது எங்கேயுமே உட்காரவே கூடாது உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னோட நடமாட்டம் இருக்கணும் அந்த நடமாட்டம் அர்த்தமானதா இருக்கணும் அந்த அர்த்தமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்துருச்சுனாவே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவும் நமக்கு வரும் இதையெல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்க நிச்சயமா நீங்கள் சரித்திரம் படைப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா